வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடை பற்றி நான், அந்த ஆள் வந்து அப்போ காங்கிரஸில் இருக்கான். காங்கிரஸ்லேருந்து என்டிஆர் மேலே நான் போட்டியிட தயார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாப்புல. அப்போவே நான் கணக்கு போட்டேன், ஒய்யார இது வந்து டுபுக்கு அப்படின்னு. தெலுங்கில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, அல்புடு எப்புடு பழுக்குடு பிரம்மாண்டமுகா. அற்பர்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து என்டிஆர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி தெலுங்கு தேசத்துக்குள்ளே வந்து என்டிஆருக்கே ஆப்பு வச்சு இவர் வந்து ஆட்சி கட்சி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாப்புல. அது வந்து 95 99 வரைக்கும் 4 மேட்ரு. அந்த 4 வந்து என்னடான்னா ஓன்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களோட தான் டீலிங் இருக்கும். யாருக்கு? சீஃப் மினிஸ்டருக்கு. இந்த பத்திரிகை மீடியா மேனேஜ்மெண்ட் அதை அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். இப்போ வந்து நம்ம மோடி சாப் வந்து பயந்து ஓடுறாரு இல்லையா மீடியாவை பார்த்து, அதெல்லாம் சந்திரபாபு நாயுடுகிட்ட கிடையாது. பொய்யால் பொய்யாவே இருந்தாலும் பொய் பொய்யா 3 பேசுவாப்பில். இதில் ஒரு கூத்து என்னடான்னா, இதுக்கு முன்னே பேசிகிட்டு இருந்தப்ப அப்படியே ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக போவோம். அது அந்த ஸ்பீச்சில் வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. அதுவே ஓரளவுக்கு சகிச்சுக்கிறாப்புல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டுபாகூருங்கள்லாம் இருக்கிறானுங்க இல்லையா, என்னது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு வெங்காய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு, அந்த நாய் ஏதோ சொல்லிட்டாப்புலக்குது, நீ பேசுறது ரொம்ப ட்ரையாகுது, நீ கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசுன்னு. இப்போ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது இன்னும் கேவலமாக இருக்கு, என்ன இன்னும் கேவலமாக இருக்கு. இந்த வடிவேலு படத்தில் வரமாருங்க, நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன்னு. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த ஃபேஸுக்கு, அந்த ஆளுடைய ஹிஸ்ட்ரிக்கு, அந்த ஆளுக்கு வந்து மனிதாபிமானம்னாலே என்னன்னு தெரியாது. இப்போ அந்த ஆள் போய் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாருன்னு வைங்க, அது எல்லாம் சரிப்பட்டு வராது. விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மழை இல்லை, 9 தீவிரமான வறட்சி, இந்த மின்கட்டண பாக்கி வசூலுக்கு போலீஸ் ஃபோர்ஸை கூப்பிட்டு போய் விவசாயினுடைய ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து ஜப்தி பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அந்த டைப்பு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா நஷ்ட ஈடுக்கு ஆசைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இதுதான் சந்திரபாபு நாயுடைய ஸ்டைல். அந்தாலும் போய் உணர்ச்சி வசமாக பேசினான்னு வைங்க, அது எவ்வளோ கேவலமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். வேற நான் எதுக்குடா இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடை பற்றி எடுத்தேன்னா, இப்போ உங்கள் மோடி சாப் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ இந்த கருமத்தெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு 95 99 99 2004 பண்ணிட்டாப்புல. இதில் காமெடி, அந்த ஆள் அதை செய்யும்போதே இது டுபாக்கூர், இது டுபாக்கூர், இது டகலு குட்டாலக்கடி அப்படின்னு நான் ஒருத்தந்தான் கஸ் பண்ணேன். மற்றவன் எழுதியிருக்கலாம், அது வேற கதை. அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும், அதனால் அப்படி பேசியிருப்பாங்க. நான் வந்து என்னடான்னா மனிதர்களை வந்து அப்சர்வ் பண்ணுவேன், அவனுடைய அந்த பாடி லாங்குவேஜ். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்போ என் பஞ்சாதி வந்து பொய் சொல்ல போகிறான்னு வைங்க, இங்கே ஒரு சொத்த பல் இருக்கும், நாக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லுக்கிட்ட போயிடும். இன்னொரு பார்ட்டி இருக்கான், அவன் பொய் சொல்கிறான்னா எச்சம் முழுங்குவான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. நான் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவேன். அந்த கணக்கு பிரகாரம் இது டக்காலிட்டி, இது டக்காலிட்டி 99 ஜெயிச்சு வந்துட்டாப்புல. கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டேன், என்னடா இது. அப்புறம் என்னடா மேட்ருன்னா,
இவர் ஜெயிச்சது 2% டிஃபரன்ஸில். பிஜேபியோட கூட்டு அந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு 2%. அதான் மேட்ரு. இது என்னடானா, இந்த ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாப்புல பாட்சால, கெட்டவனுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனால் கை விட்டுருவான் அப்படின்னு. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அந்த எலெக்ஷனில் புட்டுக்குன்னு இருந்தான், ஓரளவுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருப்பாப்புல. அது என்ன கருமமோ, இந்த பிஜேபி காரணங்களோட அலையன்ஸை வச்சுக்கிட்டு ஜெயிச்சு வந்துட்டு தான் யார் அப்படிங்கிறத மறந்துட்டாப்புல, சுத்தமாக மறந்துட்டாப்புல. அந்த அதுக்கு முன்னே 4 வருஷமாவது ஏதோ மாதம் மாதம் ரிப்போர்ட்டருங்களெல்லாம் வந்து சந்திக்கிறது, அவனுங்களுக்கு ஏதோ தண்ணி தடுப்பு எல்லாம் கவனிப்பாங்க போல, அது நமக்கு தெரியாது. அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல. என்னடா ஆகுதுன்னா, 99 ஜெயிச்சு வந்தோடனே தான் ஏதோ பெரிய பாண்ட் லீடர் மாதிரி ஒரு நினப்பு, பாண்ட் லீடர்னு ஒரு நினப்பு. நோ ரிப்போர்ட்டர்ஸ், நோ எடிட்டர்ஸ், ஓன்லி பத்திரிகை முதலாளி டீலிங் ஓகே. ஐயோ, அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க கையிலெல்லாம் சொன்னால் மும்பைக்கிட்ட கூப்பிட்டு ஆஃபீஸ் காம்பவுண்டுக்கெல்லாம் சொன்னால் படிக்க வச்சாப்புல. அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இப்போ நாம் வந்து பேங்க்குக்கு போகிறோம், நம்மக்கிட்ட பெண் இருக்குது, ஒரு பச்சி பெண்ணு கேட்குது, அந்த மூஞ்சை பார்த்ததுமே இந்த நாய் வந்து திமிர் பிடிச்சதா, பொறுப்புள்ளதா, பொறுப்பு இல்லாததா, நம்பலாமா, மூடியை கழட்டிக்கிட்டு கொடுக்கலாமா, மூடியோட கொடுக்கலாமா, டிசைட் பண்ணணும். நான் தம் அடிக்கிறேன், மேட்ச் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஒரு வாட்டிக்கு தரித்திரம் குச்சி ஆயிரம். அப்போ ரோட்டில் வந்து 36 போவான், அதில் எவன் தம் அடிக்கிறவன், அதில் சிகரெட் பிடிக்கிற பக்கியெல்லாம் இருக்கும், அவன்லாம் பொட்டியே மெயின்டைன் பண்ண மாட்டான். இதில் பீதி புதிக்கிற பாட்டி யார், கஷ் பண்ணணும் கரெக்டாக, கஷ் பண்ணி வதற பொட்டிக்குதா அப்படின்னு கேட்கணும், அப்போ தான் டக்குன்னு கிடைக்கும். அந்த மாதிரி நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன், அப்சர்வ் பண்ணுறேன். இந்த மோடியை பற்றி நான் எப்படா கணக்கு போட்டேன்னா, 3வது முறையாக சிஎம் ஆகிறாப்புல. கல்கின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அந்த பத்திரிகையில் வந்து குஜராத் சிறப்பிதழ் அப்படின்னு போட்டிருந்தான். அதில் உள்ளு பார்த்தீங்கன்னா எல்லா விளம்பரமும் குஜராத்துக்கு சம்மந்தப்பட்ட விளம்பரமே இருக்குது. அதாவது ஒன்று, குஜராத் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவனுங்களை கூப்பிட்ருப்பாங்க, இல்லை இது இவா இல்லையா, இவாளுக்கு அவா அங்கே இருப்பா, அது டீலிங், டீலிங்கில் வந்து பேக்கேஜ், இது என்ன பேக்கேஜ், குஜராத்தில் பால் ஓடுது, தேன் ஓடுது, எல்லாம் இவன் எழுதணும், அவங்க வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த ஸ்பெஷல் இஷ்யூவை பார்த்ததுமே எனக்கு ரெட் லைட் எரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு எம்ஜிஆர் வேலை பண்ணுறீங்கன்னு வைங்க, நீங்கள் அதை யாருக்கு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை போய் நாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாய் வந்து சொல்லுதுன்னு வைங்க, சொல்லுதுன்னு வைங்க, அப்போ என்ன அர்த்தம், அதான் மேட்ரு. நான் அங்கேருந்தே வந்து மோடிக்கு ரெட் மார்க் போட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஹிட் லிஸ்டில் வச்சிட்டேன், இது சம்திங் ராங். இது இந்த மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்குது, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கைன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி பக்கிங்க கதை 1000 இருக்குது, என்ன 1000 இருக்குது மைண்டில். இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ பேச்சு, பேச்சுங்கிறது வந்து ஸ்பூன் மாதிரி, வெறும் ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து குழந்தையோட பசியை தீர்க்க முடியாது. ஏதோ ஒரு 2 ஸ்பூனை வச்சுக்கினே கிணிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் சீனம் போடலாம்,
ஆனால் பசி பசியை வந்து வெறும் ஸ்பூனால் தீர்க்க முடியாது. என்ன இதே இந்த என்ன சொல்கிறது பேச்சால் என்ன பேச்சால் கர்ப்பம் தணிக்க முடியும்னா எவனோ வேலையை செய்ய தேவையில்லை. அதெல்லாம் மேட்ரு மேட்ரு அதான் கருத்தரிக்கணும்னா மேட்ரு நடக்கணும். நீ மேட்ரே பண்ணாமல் சும்மா லேகியம் விற்றுக்கிட்டு இந்த அதுவும் வந்து இந்த 2019 தேர்தல் இதெல்லாம் வந்து இவனுங்க வந்து என்னென்னமோ ஆதாரமெல்லாம் காட்டி சொல்கிறான். இது இவிஎம்மில் முறைகேடு நடந்துச்சு, வெங்காயம் நடந்துச்சுன்ட்டு நாங்களாம் வந்து சும்மா சும்மா ஆவலிச்சு பேகுள்ளத்தை பெடுத்தான். ஒரு நாய் ஏப்பம் விட்டதுன்னு வைங்க, அந்த நாய் எந்த மலத்தை தின்ட்டு வந்திருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால. இந்த அருவம்னு ஒரு படம் நேற்றுக்கு தான் பார்த்தேன், அமேசான் பிரைமில். அந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து மூக்கு கிடையாது, மண்டை மண்டையில் ஒரு ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனாவில் ரெட் லைட் ஏரியா அவன் எவ்வளோ பெரிய மானாவனாக இருக்கிட்டான், எவ்வளோ பெரிய மானாவனாக இருக்கிட்டான். ஒரு நாய் வந்து திவால் ஆக போகுதுன்னா கரெக்டாக 10 வருஷம் முன்னே சொல்லுவேன். ஒரு நாய் கிளிக் ஆக போகுதுன்னா கரெக்டாக 2 வருஷம் முன்னே சொல்லுவேன். அதான் நம்ம கெப்பாசிட்டி. மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் டகலு டெக்கால்ட்டி போங்காட்டம் அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவனுங்க வந்து இவிஎம்மில் வித்த காட்டினானுங்க. ஆனால் ஒன்று இன்னைக்கு வந்து என்னடான்னா உலகமே வந்து ஒரு குடிசை மாதிரி, அதில் அமெரிக்காக்காரன் வந்து பெரிய டெக்கால்ட்டி ஒய்யால் அவர் வந்து எல்லா விதமான அழுகுனி ஆட்டமும் ஆடுவார், எல்லா விதமான ஃப்ராடும் பண்ணுவார். ஆனால் எவனும் பண்ணப்படாது, அதான் அவன் ஸ்டைல். இப்போ அவனுக்கு வந்து டிக்கியில் நெருப்பு பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு வந்து உத்தம வேடம் தரிக்கணும், உத்தம வேடம் தரிக்கணும். என்னது ஏதோ சொல்கிறானுங்க, உலக நாடுகள் மத்தியில் அவர் வந்து ஒரு பிரஸ்டீஜ் ஒரு பில்டப் பண்ணணும். அதுக்கு அவன் என்னடா பண்ண போகிறான்னா இந்த சங்கிங்க கொண்டு வந்திருக்கானுங்க பாருங்க, குடியுரிமை சட்டம் திருத்த மசோதா, அதுதான் அவனுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்டானுங்க. இதெல்லாம் காமெடி கிடையாது. வாத்தியாரே குஜராத்தில் ரத்த கலரினா கலரி ஆக்குனார், அமெரிக்காக்காரன் விசா கேன்சல் பண்ணிட்டான். அதான் மேட்ரு. என்னென்ன நடக்க போது பாருங்க, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு நிச்சயமாக டங்குவாறு கிழிய போகுது. நாட்டுக்கு சீக்கிரமே நல்லது நடக்க போகுது. வெயிட் அண்ட் சி. நன்றி வணக்கம். சித்திரையிலிருந்து முருகேசன்.